அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த தொகுப்பை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். வீட்டிலேயோ அல்லது உங்களுடன் வந்துட்டு தெய்வ சக்தியானது இருக்கிறது, தெய்வ நடமாட்டம் இருக்கிறது அப்படின்னு உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கு சில அறிகுறிகளை வந்துட்டு குறிப்பிடுவார்கள். இயற்கையாக வந்துட்டு ஆன்மீகத்தோட உச்சம் தொட்டவர்களுக்கு இந்த புற உலகில் ஏற்படக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் அல்லது அறிகுறிகள் வந்துட்டு அவர்கள் பெரிதுபடுத்துவதில்லை. காரணம், எப்பொழுதுமே இறைவன் என்னுடன் இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்ட பின்னர் அவர்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் எதுவும் தேவைப்படாது. ஆனால் ஆன்மீகத்தோட அடிப்படை, அந்த பக்தியோட அடிப்படையில் இருப்பவர்களுக்கு இப்போ தான் அந்த வழியில் வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கோம், நாங்கள் வீட்டில் வந்து இறைவன் மீது பக்தி செலுத்துகின்றேன் அப்படிங்கும் போது, நீங்கள் பூஜை அறைக்குள்ளே போகிறீங்க இல்லை கோவிலுக்கு போகிறீங்க, நான் வேண்டுகின்ற காரணம் அல்லது அந்த வேண்டுகின்ற வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சில சில அறிகுறிகளை வைத்து அது நடக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இது அனுபவத்தில் ஏற்பட்டால் மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர, நாம் சொல்வதினால் மட்டும் இதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். இப்போ பூஜை அறை இருக்குது அப்படின்னா, பூஜை அறையில் மங்கள பொருட்கள் எப்போவுமே இருந்ததுன்னா வாசமாக இருக்கும் இல்லைங்களா? மங்கள பொருள் இருந்தால் வாசமாக இருக்கும். இப்போ தாழம்பூ குங்குமம் வச்சுருக்கீங்க, தசாங்கம் கொளுத்தியிருக்கீங்க, இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு வாசனையானது வீட்டில் ஏற்படும். ஆனால் அதையும் தாண்டி நாம் அங்கு பயன்படுத்தாத மங்கள பொருட்களை போன்று ஒரு சில வாசனையானது ஒரு இடத்தில் உண்டாகும். அதாவது எப்பவுமே வாசனை நிறைந்த இடத்தில் வந்துட்டு அருட்கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே புத்துணர்வாக இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கனாவே ஒரு எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ண முடியும். என்னமோ ஒரு அது இனம் புரியாத ஒரு உணர்ச்சி அந்த இடத்துல உண்டாகும். அப்படி உண்டாகுதுனாலே அந்த இடத்துல தெய்வசக்தி வந்து நடமாட்டம் அதிகமாக இருப்பதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, சில பேர்த்துக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும். பூக்களால் நல்ல அலங்காரம் பண்ணி அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் முடித்து அந்த தூப தீபம் காட்டும் போது பண்ணிங்க அப்படின்னா இறைவனோட ஆசீர்வாதம் கிடைப்பதாக அந்த பூக்கள் அப்படியே சலசலசரன்னு சரிந்து கீழே விழும். அது அபசகுணம் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இறைவனோட ஆசீர்வாதம், நீங்கள் செய்ததை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். பூக்கள் அதிகம் வாடாமல் இருக்கும். அதே போல் எலும்பிச்சம் கனி கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா அப்படியே கனியை வைத்தார் போலேயே சில நாட்களுக்கு வந்துட்டு அது காயாமல் வாடாமல் அது தொடர்ந்து அங்கே இருக்கிறது அப்படின்னா நல்ல நேர்மறை அதிர்வுகள் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம், சில நேரங்களில் அசரீரி குரல்களை கேட்டவர்களும் உண்டு. கோவில்களில் மட்டுமல்ல, நாம் நடக்குமா என்று அமைதியாக அமர்ந்திருந்தால் அசரீரியாக இறைவன் வந்து உணர்த்துவதும் உண்டு. அது ஒரு சிலருக்கு நடந்திருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கும்போது வீட்டில் தெய்வ நடமாட்டம் அல்லது உங்களுடனே தெய்வம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இருள் சூழ்ந்த இடம் அப்படின்னா எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வெளிச்சம் பொருந்திய இடம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இல்லையா? அதே போல தான் இப்போ நீங்கள் போய் ஒரு பூஜை ரூமில் அமர்றீங்க, நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னா விளக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இருளை விளக்கக்கூடியது, உங்களுக்கு நல்லா தெரியும். அதையும் தாண்டி ஒரு பிரகாசமாக அந்த இடத்தில் உங்களால் உணர முடியும். இந்த விளக்கு வெளிச்சத்தையும் தாண்டி ஒரு பிரகாசமானது உங்களுக்கு அங்கு தெரிகிறது அப்படின்னா அந்த நேர்மறை அதிர்வுகள் வந்துட்டு அங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். பூ மங்கள ஓசைகள் கேட்பது, மங்கள ஓசைகள் அப்படிங்கும் போது இப்போ வீட்டில் மணி இருக்குது, அந்த பூஜை அறையில் இருக்குது, அல்லது சங்குநாதம், நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும் போது அந்த காரியம் நிறைவேறும் அப்படின்னா மங்கள இசைகளை நாம் கேட்க நேரிடும். அந்த நேரத்தில் மிருதங்க இசையோ அல்லது மணி ஓசையோ இந்த மாதிரி இசைகள் வந்துட்டு அந்த நேரத்தில் கேட்குதுன்னா கண்டிப்பாக அந்த காரியம் நிறைவேறும் அப்படிங்கிற அறிகுறியாக தான் அது இருக்கும். உங்களுடன் இறைவன் நிறைந்து உங்களுக்கு உணர்த்துகிறார். ஏன்னா சில விஷயங்களை நேரடியாக சொன்னால் தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி மங்கள ஓசைகளின் மூலமாக நமக்கு புரிய வைப்பார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக கவனிச்சிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறிகுறிகள் இருக்கும். சில பேர்த்துக்கு வந்துட்டு கண்ணை மூடும் போது ஏதாச்சும் ஒரு சிம்பிள் மாதிரி தெரியும், இது நடக்கும் நடக்காது அப்படிங்கிறது. சில பேர்த்துக்கு வந்து வழிபோக்கர்களாக போகும்போதே சொல்லிட்டு போவாங்க, இது நடக்கும் போ அப்படின்ட்டு. அதெல்லாம் சித்தர்களோட ஆசீர்வாதம் பெற்றவர்களுக்கு அது அதிகமாக நடப்பது உண்டு.
ஒரு சிலருக்கு வந்துட்டு கண்ணை மூடி உட்காரும் பொழுதே அவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும், இது நடக்கும் இது நடக்காது, இது சரி இது தவறு அப்படின்னு. இதெல்லாம் இறைவனோட பூரணமான ஆசீர்வாதம், அதே போல அவர்களுடன் இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்கான செயல்களாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் இப்போ நம்ம குறிப்பிட்டு சொன்னது எல்லாமே ஆன்மீகத்தில் ஒரு நிலையை அடையாதவர்கள், ஆனால் அந்த நிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கான வழிகள் இதெல்லாம். இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகளை வைத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்னு. ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னா இந்த அறிகுறிகள் எல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை. காரணம், தன்னுள் இருக்கக்கூடிய இறைவனை அவர்கள் பூரணமாக உணர்ந்திருப்பார்கள். அதன் காரணமாக எல்லாமே இறைவன் சித்தம்னு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகளும் தேவைப்படுவது இல்லை. அதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஒரு பதிவில் வந்துட்டு உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.